எல்லாருக்கும் சோத்திரம். என்னை பற்றி ரொம்ப நீளமாக முன்னுரை சொன்னாங்க. நான் கர்த்தருக்குள்ளாக ஒரு சகோதரன், அவ்வளவுதான். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பின் பிரகாரமாக அவருக்காக சில வேலைகளை செய்கிறோம். அது போல ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமாக கிறிஸ்துவின் சபையிலே ஊழியக்காரராக இருக்கிறோம். ஆரம்பத்திலே தரமணி என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஊழியக்காரர், அதன் பிறகு திருவான்மியூர், அதன் பிறகு சேத்துப்பட்டு, இங்கெல்லாம் உடன் ஊழியர்களாக இருந்தேன் ஆரம்ப காலத்தில். அதன் பிறகு ஓட்டேரி, ரெண்டு ஓட்டேரி இருக்குது. தாம்பரம் பக்கத்தில் ஒரு ஓட்டேரி இருக்குது. புருசுவாக்கம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு சென்னை புருசுவாக்கம் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இடம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டேரி, அங்கே தான் பிராந்திய சபை 1994 அங்கே உருவாக்கப்பட்டு அப்பொழுது முதற்கொண்டு அங்கே ஆராதனைகள் நடைபெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அது இல்லாமல் இப்பொழுது நாங்கள் குடியிருக்கக்கூடிய பட்டாபுரம் பகுதியிலே, அது பாலவேடு என்று சொல்லுவார்கள், அந்த பகுதியிலே ஆராதனை நடைபெறுகிறது. என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் என்னிடத்திலேயே பைபிள் ஸ்கூலில் படித்து, நாங்கள் நீண்ட காலமாக பைபிள் ஸ்கூல் நடத்தினோம். அதில் ஏறக்குறைய ஒரு 900 பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, அந்த பகுதிகளிலெல்லாம் சபைகளை உருவாக்கி ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் சொந்தமாக. அது இல்லாமல் இந்த கொரோனா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆயிடுச்சு. என்ன கொரோனா வந்து எல்லாமே பலவீனம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வீட்டிலே இருந்ததுனால இது போல் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி கமெண்ட்ரி எழுத ஆரம்பிச்சு, விளக்க உரைகள். எனக்கு ரொம்ப, அதாவது இந்த புஸ்தகத்திற்கு விளக்க உரை எழுதினால் இருக்கிற கள்ள உபதேசத்துக்கெல்லாம் ஒரு விளக்கமாக இருக்குன்னு சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துக்கு முதல்ல எழுதினேன் விளக்க உரை. அது இப்போ பிரிண்டிங்கில் இருக்கு. அதற்கு அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாரும் ரொம்ப சிக்கலாக யோசிக்கிறாங்களே, அப்படி சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திற்கு விளக்க உரை எழுதினேன். எப்போ, எந்த சூழ்நிலையில், கொரோனாவில் வீட்டிலேயே இருக்கும்போது. அங்கே வீட்டு இது போல இடத்துல உள்ளவே வாக்கிங் போகிறது, கமெண்ட்ரி எழுதுறது. அதுக்கு பிறகு ஒன்று குருந்தியர், அதுக்கு பிறகு கலாத்தியர், அதுக்கு பிறகு யோவான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் இப்போ மத்தேயு எழுதி எல்லாருக்கும் அமைச்சிக்கிட்டே இருக்கோம். ஏறக்குறைய 18 அதிகாரம் முடிஞ்சது, 19 அதிகாரத்தில் எழுதிக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, எனக்காக நீங்கள் இவ்வளோ ஜபம் பண்ணுறீங்க, பேர் சொல்லின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏனென்று சொன்னால், பரிசுத்தமான்களுடைய ஜபங்கள் நிச்சயமாக தேவன் கேட்கிறார். அதற்கு அவர் நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார், ஞானத்தை கொடுக்கிறார், நேரத்தை கொடுக்கிறார், இது எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். இந்த நாளிலே நாம் பேச வந்த தலைப்பு என்ன வந்து ஒரு 50 நிமிஷம் பேசினா போதுன்னு சொன்னாங்க. 50 நிமிஷம் ஆச்சுன்னா பிரதர் கொஞ்சம் கை தூக்கணும், இல்லை பண்ண சாயங்காலம் வரைக்கும் பேசின்னு இருக்கோம் நான். கிறிஸ்துவ வளர்ச்சி என்கிற தலைப்பிலே இப்போ நாம் சில கருத்துக்களை நாம் கவனிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாமெல்லாம் நினைக்கிறோம் ஏதோ கன்னியாகுளத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு 50-60 பேர் இருக்குமா, 50 பேர் இருக்குமா, நம்ம ஒரு 50 பேர் அவ்வளவுதான் கிறிஸ்துவின் சபைன்னு நாம் நினைக்கிறோம். கிறிஸ்துவின் சபை என்பது இங்கே இருக்கிற நாம் மாத்திரம் அல்ல, இங்கே இருக்கிற நாம் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவின் சபை 3 உலகத்திலே இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், சகோதரர்கள் மாத்திரம் வாசிங்க வேதாகமம். ஏன்னா நாங்கள் ஓட்டேரிய சபையில் சகோதரிகளுக்காக தனி ப்ரோக்ராம் வைப்போம். அந்த தனி ப்ரோக்ராமில் அவங்க பைபிள் பிரசங்கம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. சகோதரர்கள் இருக்கும் பொழுது சகோதரிகள் அங்கே படிக்க மாட்டாங்க, லீட் பண்ண மாட்டாங்க,
கூட சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, அந்த காரியங்கள் செய்வாங்க. சரி, அதை பற்றி நம் விளக்கம் இப்போ இல்லை. ஆகினாலே ஒன்று, அதாவது எபேசியருக்கு இது நான் நிருபம், மூன்றாம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் பரலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராகிய பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு. அப்போ இந்த இது ஒரு குடும்பம், கிறிஸ்துவின் சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எங்கெல்லாம் இருக்குதாமா? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிறது. நான் மூன்று உலகம் என்று சொன்னேன், இங்க ரெண்டு தானே சொல்லி இருக்குது என்று சொல்லி நீங்க கேட்கலாம். என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இல்லைன்னா கொஞ்சம் இலக்கணம், இன்னும் கொஞ்சம் இலக்கணமா பேசுத இல்லையா? இது ஃப்ளூயண்டா பேசுற தமிழ். எங்க மூன்று உலகம்னு நீங்க கேட்கலாம். கிறிஸ்துவின் சபையை ஸ்தாபித்த அதில் முதல் உறுப்பினராயிருக்கக்கூடிய, முதல் கல்லாயிருக்கக்கூடிய, மூளைக்கல்லாயிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்ப எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சபையாராகிய நாம் எங்க இருக்கிறோம்? பூலோகத்தில் இருக்கிறோம். நமக்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நேற்றைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்க என்று சொன்னால், பரலோகத்தில் அல்ல, பரதீசியில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரலோகம் போயிருக்கார். இன்னும் யாரும், மற்றவங்க யாரும் இன்னும் பரலோகம் போகவில்லை. அப்போ பரதீசு, இந்த பூலோகம், பரலோகம் ஆகிய மூன்று இடத்திற்கும் உரிய ஒரே குடும்பம் தான் இந்த கிறிஸ்துவின் சபை. இதை நாம் விளங்கிக்கணும். நாம தனி ஆள் இல்லை, சொல்றாங்க இல்லையா, நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பின்னால பெரிய கூட்டம் இருக்கிறாங்கன்னு. அது நாம தைரியமா சொல்லலாம், நான் தனி ஆள் இல்லை, நாங்க ஒரே ஒரு சின்ன பிராந்திய சபை இல்லை, எங்களுக்கு பின்னால பரலோகம் இருக்குது, பரதீசு இருக்குது. அப்ப நாமகரண கூட்டத்தாருக்கு பின்னாடி எது இருக்கும்? பாதாளம் இருக்கும், அவ்வளவுதான். பாதாளத்தில் வேதனை உள்ள இடம் இருக்கு, அங்கே இருப்பாங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். நாம் சத்தியத்தின்படி, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நாம் வாழக்கூடியவர்கள், பிரியமானவர்களே. ஆகையினாலே இந்த குடும்பம் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் அல்ல, ஏதோ கைவிடப்பட்ட ஒரு குடும்பம் அல்ல, தேவனாலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாகர்கோயில் தானே, நாகர்கோயிலில் டவுனுக்கு போனீங்கன்னா மூளை மூலிக்கு என்ன வச்சுருப்பாங்க? சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. வச்சுருப்பாங்களா இல்லையா? சென்னையில் எல்லா ரோட்லேயும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வாகனங்கள் வேற இப்போ வச்சுருக்காங்க. போலீஸ்கார் வாகனம் போயினே இருக்கும், போயிட்டே இருக்கும்பொழுது யாராக்கெல்லாம் சிக்னலை மீறி ரெட் இருக்கும்போது வந்துட்டாங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்போவே அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் போகும், அப்போவே அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் போகும், போயிட்டு கோர்ட்டில் போய் பணம் காட்டணும். அப்போது சர்வீவிலன்ஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு. அது என்னன்னா, பார்த்து கொண்டே இருப்பது, கவனித்து கொண்டே இருப்பது. நாம கூட பார்த்து கொண்டே இருக்கிறவரின் கீழே இருக்கிறோம், கவனித்து கொண்டே இருக்கிறவரின் கீழே இருக்கிறோம். நல்ல அழகான பாட்டுலாம் பாடுனீங்க. நான் இது வரைக்கும் அந்த பாட்டுலாம் பாடினது கிடையாது. இயேசு போதுமே, என்ன பாட்டு? எனக்காய். அது அது பாடியிருக்கோம், அது நல்லா தெரிஞ்ச பாட்டு. மற்ற நீங்கள் பாடின மற்ற பாடல்கள் எனக்கு தெரியல, இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் எல்லாரும் ஒரு பார்வையின் கீழே இருக்கிறோம், ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறோம். நாம் எங்கே தூரமாக இல்லை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணுங்க, இல்லாவிட்டால் அந்த பார்வையிலிருந்து நாம் தூக்கி வீசப்படுவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது வேதவசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது, அது நமக்கும் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
இந்த ஆலயத்திலே ஆலயம் என்பது இந்த கட்டடம் கிடையாது. ஆனால் நாமகரண கூட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆலயம்னு எதை சொல்றாங்க, கட்டி வச்சிருக்கிற பில்டிங்கை சொல்றாங்க. அந்த பில்டிங் ஆலயம் கிடையாது, பில்டிங் சபையும் கிடையாது. நாம் தான் சபை, நாம் தான் ஆலயம். ஆகையினாலே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கணும், ஜெபிக்கிறோம் அப்படின்னு சேர்ந்து பன்மையில் ஜெபிக்கணும். ஒரு பெரிய கூட்டத்தில் போய் ஜபம் பண்ணும்பொழுது ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜெபிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்காக நாம் வந்து ஜபம் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நான் ஜபம் பண்ணுறேன்னு சொன்னால் இது எவ்வளோ பேருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஏன், அங்கே ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் நமக்குள் இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளேயே இருக்கும்போது நம்மை கவனிக்காமல் இருப்பாரா, நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். இதற்கு ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, இதுவே பல மணி நேரம் பேசலாம். தேவன் மனிதர்களை கவனிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். இப்போ கூட ஜபக்குறிப்பில் சொன்னீங்க, டிரைவிங் பண்ணுறவங்களுக்காக ஜபம் செய்யணும், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஜப குறிப்பு கூட ஒன்று சொல்கிறேன். மணிப்பூர் நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மாநிலம், அந்த மாநிலத்திலே பெரிய பெரிய கலவரங்கள் எல்லாம் நடந்து நிறைய நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த கலவரங்கள் வந்து இல்லாமல் போய் அந்த மாநிலத்தில் ஸ்டேட்டில் வந்து ஒரு சமாதானம் வரணும், அதுக்காக கூட நீங்கள் ஜபக்குறிப்பில் ஜபம் பண்ணணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் நிறைய ஜப விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதே போல பிதா மாத்திரம் நம்மோடு இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே 28:20 வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் படிக்கிறோம், இயேசு சொன்னார் தம்முடைய சிஷ்ய எல்லா காலத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நான் என்பது யார் அந்த வசனத்திலேன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு நான் யாரு, நாம இல்லை. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாலே நின்று கொண்டிருந்த அவருடைய அப்போஸ்தலர்கள், அவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யறாங்க, கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் அப்படின்னு அவங்க தான் நாம் அவர்கள். இந்த இடத்துல வந்து மூணு பார்ட்டி இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவானவர், அதற்கடுத்தது அவரிடத்திலே சத்தியத்தை நேரடியாக கேட்ட, கட்டளைகளை நேரடியாக கேட்ட அப்போஸ்தலர்கள். அப்போ அப்போஸ்தலர்களிடத்திலே அவர்கள் போதித்து அவர்களால் எழுதி வைக்கப்பட்டு இன்றைக்கு நாம் வாசிக்கிற கேட்கிற நாம், இந்த மூன்று பேரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவர்கள் மத்தியிலேன்னா அது எல்லார் மத்தியிலே, சீஷர்கள் மத்தியிலே அவருடைய சீஷர்களுடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிற நம் மத்தியிலே யார் இருக்காரம்மா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லைங்களா. நான் சொல்றது சரியான விளக்கம்னா, யோவான் சுவிசேஷம் 17:20-21 வசனங்களிலே நாம் படிக்கும்பொழுது அந்த விளக்கம் இங்கே நன்றாக வரும். யோவான் சுவிசேஷம் 17:20-21 வசனங்களிலே அல்லாமல் இவர்களுடைய, அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்பது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் அப்படின்னா யாரு, இவர்களுக்காக யாரு, அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால். அப்போஸ்தலர்கள் போய் சொல்ல போறாங்க உலகம் முழுசும் கிறிஸ்துனுடைய சத்தியத்தை, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறாரங்க. இவர்களுடைய வார்த்தையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கேயும் மூணு பார்ட்டி இருக்காங்க, இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, அவர் யாருக்காக ஜெபம் பண்றாரு, முதல்ல சீஷர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறார், அதற்கு பிறகு அந்த ஜெபம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் நீளமாகிறது,
இன்ன யாருக்கு அது செல்லுபடி ஆகிறது? அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். இங்க கூட நல்ல வசனம் எழுதி போட்டிருக்கீங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே. அந்த கிறிஸ்துவின் வசனம் நம்மளுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்து சேர்ந்தது இல்லைங்களா? பிரியமானவர்கள், அது மாத்திரமல்ல, இப்ப நாம என்ன படிச்சுக்கிட்டு வரோம், நாம தனி ஆள் இல்லை, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இது வரைக்கும் ரெண்டு பேர் கவனிக்கிறத பத்தி படித்தோம். யார் அந்த ரெண்டு பேர்? பிதா நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்மோடு கூட இருக்கிறார்னா சும்மா தூங்கி நிற்பாரா? தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கும்போது படகளை போய் உறங்கினார்னு நாம் படிக்கிறோம் களைப்பினால. இப்போ அவருக்கு சரீரமே இல்லை, ஆவிக்குரிய சரீரத்தோடு இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு அவர் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். ராத்திரியும் பகலும் நாம தான் தூங்கிடுறோம், இன்னொருத்தர் நம்ம கூட இருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 6:19 வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சொந்தமானவங்களே இல்ல. ஏன்? தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி அதுல வேற அவருடைய சம்பந்தப்பட்டவரை குடி வச்சிட்டார், அப்பதானே அது அவருக்கு உரிமைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு வீட்டை விலை கொடுத்து வாங்கணும்னா என்ன செய்வோம்? நாமளோ அல்லது நமக்கு சம்பந்தப்பட்டவங்களே என்ன செய்வாங்க? குடி வைப்போம். குடி வைப்போமா இல்லையா? அது போல தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கிட்டார். அது 20 இருக்குது, என்ன விலை கொடுத்தார் அப்படின்னு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து வாங்கினார். வாசிக்கலாங்களா 20? இறையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள். அப்போஸ்தலர் 20:28 கூட இதே கருத்து வரக்கூடியதாயிருக்கிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார், நம்மளை வாங்கிட்டார். நாம நம்முடைய பொருள் இல்லை, இது தேவனுடைய. இந்த உடம்பு, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே நாம் தேவனுக்குரியவர்கள். அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து அதை வாங்கிவிட்டார். அவருக்கு சொந்தமான பொருள் என்பதனாலே அவர் என்ன செய்யறார்? அவருக்குரிய ஒருவரை, பரிசுத்த ஆவியானவரை அங்க என்ன செய்யறார்? குடி வைக்கிறார். அந்த குடி வைக்கக்கூடிய, கொடுத்தனம் வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுக்காக முத்தரிக்கப்பட்டீர்கள் இல்லைங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 13:14 நாம் படிக்கும் பொழுது அங்க நாம் படிக்கிறோம். எபேசியர் 13:14 ஆனபோது முத்திரை சீல் வைக்கப்பட்டு இருக்கிறோம். யாரால? அந்த சீல் என்பது யாரு? பரிசுத்த ஆவியானவரால் நாம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன். நாம் ஒரு அட்ரஸ் எழுதி சென்னைக்கோ அல்லது வேற எங்க உலகத்துல வேற எந்த நாட்டுக்கோ கூட நம்ம சொந்தக்காரர் இருக்கார், தெரிஞ்சவர் இருக்கார், ஒரு அட்ரஸ் எழுதி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறோம். ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் மேல அட்ரஸ் எழுதி கொடுக்குறோம். அந்த விலாசம் எழுதி கொடுத்த உடனே அங்கே கொண்டு போயிட்டு அவங்க நேரடி அனுப்பிச்சிருவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ஒரு முத்திரை குத்துவாங்க. ஒரு முத்திரை குத்துட்டாங்களன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலாசத்திற்கு அந்த கடிதம் போய் சேரும். அதுதாங்க அதனுடைய அர்த்தம், அந்த முத்திரைக்கு அர்த்தம். முத்திரை குத்திட்ட பிறகு திருப்பி கேட்டா தரமாட்டாங்க. முத்திரை குத்திட்ட பிறகு திருப்பி கேட்டா தரமாட்டாங்க. அது அந்த விலாசத்துக்கு தான் போய் சேரணும். அது போல ஆவியானவர் நமக்கு ஒரு முத்திரையா இருக்கிறார். நாம் எங்க போய் சேரணும்? பிலிப்பியர்ல சொல்றாரு 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்திலே போய் சேருவதற்கான ஒரு முத்திரை அது. சரி,
பதினாலாவது வசனத்துல வாசித்தோம்னா எபிரே எபேசியர் 1:14ல அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். சுதந்திரத்தின் அச்சாரம், அச்சாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை போய் பார்க்குறோம், ஒரு பெண்ணை போயிட்டு இது வேலை செய்யுது, ஒரு பெண்ணை போயிட்டு பார்க்குறோம், அப்போ கல்யாணத்துக்கு ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி பெண் வீட்டார் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? நாங்கள் ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறோங்க, சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், ஒரு மோதிரம் போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு நிச்சயம் பண்ணிக்கிறோம், இந்த பொண்ணு என்ன இருக்குது அதுதான் இங்கே. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், பரலோகம் போய் சேர வேண்டியவர்கள் என்கிற அத்தாட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆகியனாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். சகோதரர்கள் கூட அறிவிப்பில் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சர்ச்சுக்கு வந்து போயிட்டா போதாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே ஒரு 2 ஹவர் உட்காந்துட்டு அப்பிரசங்கம் கேட்டுட்டு கத்திர பந்தி அட்டன் பண்ணிட்டு காணிக்க போட்டுட்டு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனால் மாத்திரம் பத்தாது. பத்தாதுன்னா போதாதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நம்ம வளரணும், இன்னும் நாம் கொஞ்சம் வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய இன்றைக்கு தலைப்பு கிறிஸ்துவ வளர்ச்சி, கிறிஸ்டியன் குரோத் என்பது தான் நம்முடைய இன்றைக்குரிய தலைப்பு. 1 கொரிந்தியர் 15:19 வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் மற்றவர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று அந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரம். சகோதரர்கள் கூட சொன்னாங்க, நீங்களே ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதுக்காக நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது. மத்திய 10 அதிகாரத்தில் கூட வசனம் வாசித்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அப்போது இந்த உலக வாழ்க்கையை எப்படியாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும், உலக வாழ்க்கையில் எப்படியாகிலும் முன்னேறி விட வேண்டும். ஒரு நல்ல படிப்பு நல்ல இடத்துல குறைஞ்ச செலவில் கிடைக்கணும், அப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அல்லது நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு இலவசமாக என்ன கிடைக்கணும், நிறைய கவர்மெண்ட் சலுகையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்கிறாங்க இல்லைங்களா. அதுபோல நாம் வாழாமல் உண்மையான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியம். அப்படி இல்லை மற்றவர்களை போல தான் நான் வாழப் போகிறேன் அப்படின்னா அவங்களை விட நாம் பரிதாபப்பட்டவங்களாம். ஏன், அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கல, நான் உலகத்தில் தான் வாழப் போகிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நைட்டு கூட ஒரு 10 மணிக்கு மேலே ஒருவரோட பேசி கொண்டிருக்கும்போது, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிட்டாங்களா அப்படின்னா தெரிஞ்சிட்டாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா புக்கிலுமே கிமு கிபி தான் சொல்லி அச்சடிக்கிறாங்க, அப்படி தானே அச்சடிக்கிறாங்க இல்லையா. பிசி ஏடி அது போட்டது, இங்கிலீஷில் அடித்தாலும் எந்த மொழியில் அடித்தாலும் கிமு கிபி. கிறிஸ்துவை பற்றி தெரியாத மக்கள் இருக்க முடியாது, கிறிஸ்துவை பற்றி தெரியும், அவங்க ஏற்றுக்கல அவ்வளவுதான். அப்போ அவங்க எப்படி வாழ்கிறாங்க, உலகத்துக்காக வாழுகிறார்கள். அப்போ உலகத்துக்காக அவர்கள் வாழும் பொழுது நாமும் அதே போல வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்காக வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தால் அவர்களை விட நாம் தான் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன்னா நியாய தீர்ப்பு எங்கே துவங்குதா, முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் துவங்குது. நம்மகிட்ட தான் முதல்ல கேள்வி கேட்பான், நீ கிறிஸ்தவன்னு இருந்தியே, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டியே இல்லையா, கிறிஸ்தவன்னு வாழ்ந்தியே, ஆராதனை பண்ணியே, எல்லாம் செய்தியே, ஆனால் அதுக்கு சரியாக வாழ்ந்தியா, அந்த ஒரு கேள்வி நம்மிடத்திலே முதல்ல கேட்கப்படும். ஆகையினாலே பிரசங்கியார் கூட சொல்லப்பட்டது இல்லை, யாக்கோபில் 3 அதிகாரத்தில் நாம் படித்தோம்னா, நீங்கள் உங்களுடைய நாக்கை நீங்கள் அடக்காமல் போனால் இல்லைங்களா, பிரசங்கியாருக்கு சொல்லப்பட்டது, நீ பிரசங்கியாரே ஆகாத சொல்ற, வாசிக்கலாங்களா, போதகனா சகோதரரே. யாக்கோபு 3:1 அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன், பின்னால நாக்கு பற்றி சொல்றார், இஷ்டமா
ராத்திரி கூட ஒருத்தரோட பேசும்போது எப்போ இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட. அது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதுங்க, நான் எப்படி சொல்றதுன்னு சொன்னேன். தேவன் ஒருவருக்கு தான் தெரியும் அப்படின்னு இயேசுவானவர் சொல்றார். பிதா ஒருவருக்கு தான் தெரியும், எனக்கே தெரியாதுங்கிறார். இப்போ நாம எப்படி சொல்றது? 2000 வருவார், 2002 வருவார், இப்படி எவ்வளோ பொய் சொல்றாங்க இல்லைங்களா. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லிட்டு போகணும். எக்ஸ்ட்ராவெல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, ஒன்றும் குறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடியே சொல்லு. மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மலைப்பிரசங்கம் இது. மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்பது மலைப்பிரசங்கம். இருக்கிறத இருக்கிற பிரகாரம் சொல்லிட்டு போ. நீ மக்களை சேர்க்க வேண்டும், மக்கள் கூட்டம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேதத்தில் இல்லாததெல்லாம் சேர்த்து கொள்ளாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். கிறிஸ்தவ வளர்ச்சி கொலோசியருக்கு எழுதின நிருபம். இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போறோம். 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது, சகலவித தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அதனால தான் நாம் சொல்றோம், வாரத்தின் முதல் நாளில் வந்து 2 மணி நேரம் மாத்திரமே போதாது, விருத்தி அடைய வேண்டும். அந்த விருத்தி அடையவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வீணாயிருக்கும். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தது வீணாயிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் படிக்கிற 1 தெசலோனிக்கேயர் 5:11 பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும். இது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஒருவரும் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா எபிரேயர்களுக்கு எழுதும்போது சொல்றார் 5:12-13 நாம் படிச்சோம்னா, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்களா, குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். காலத்தை பார்த்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:12 உங்களுக்கு மறுபடியும் அதையே சொல்ல வேண்டியதா இருக்கிறது அல்ல. நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஏன் காலத்தை பார்த்தாலுங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாருன்னு சொன்னா, எபிரேயர்கள் அவங்க, இந்த புஸ்தகம் எபிரேயர்களுக்கு தான் எழுதப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிதான் தலைப்பு எபிரேயர்களுக்கு எழுதின நிருபணம் போடுறாங்க. அப்போ முதல் முதல்ல சபை ஸ்தாபிக்கப்பட்டது எங்க? எருசலேம்ல, யூதர்களுக்கு நடுவிலே தான். அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க யூதர்கள் தான். கொர்நேலியு வரைக்கும் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். அவர்கள் யாரு? எபிரேயர்கள். இந்த எபிரேயர்கள்ங்கிற பேர் எங்க வந்தது? மொழியை வச்சு ஆபிரகாமுக்கு வந்தது இல்லைங்களா. பிரியமானவர்களே, ஏறக்குறைய இந்த நிருபம் எழுதும்பொழுது கிட்டத்தட்ட 70 கிபி 70 கிட்ட வந்துட்டாங்க. அப்போ 30 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா என்ன தெரியல, மூல உபதேசத்தை தவிர தாண்டி தெரியல. போதியுங்கள், அப்புறம் என்ன செய்யணுமா? கேட்கணும், விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், அறிக்கையிடணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், சர்ச்சைக்கு போகணும், இது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு மேலே தெரியல. அப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்களாமா? இன்னும் குழந்தையா இருக்கிறீர்கள் என்று எபிரேயர்களை சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? 30 வயசாயிடுச்சு 35 வயசாயிடுச்சு ஆனால் வளர்ந்தது எவ்வளோனா 2 அடி தான் உயரம். எப்படி இருக்கான் அவரை பார்த்தாக்கா? வயசு என்னன்னு கேட்டால் 35ன்றாருன்னு வச்சுங்களா, ஒருத்தர் எவ்வளோ தான் வளர்ந்துக்கிறாரு? 1.5 அடி 2 அடி தான் வளர்ந்துக்கிறார். எப்படி இருக்கும்? அப்போது கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டா பேதி ஆயிடுது, கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்டா பேதி ஆயிடுது, பால் குசி பால் குசி ஆண்டில் தூங்குறாரு. எத்தனை வருஷமா?
முப்பத்தஞ்சு வருஷமா அப்படிதான் இருக்கிறாங்க அந்த எபிரேயர்கள் என்று சொல்றார். வளர வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு இப்போ பர்சனல் க்ரோத், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையிலே வளர வேண்டும். மூன்று விதமாக நான் சொல்ல போறேன் நேரத்துக்குள்ளாக. நாம தனிப்பட்ட வகையிலே நாம் என்ன செய்யணும், வளர வேண்டும் ஒவ்வொருத்தரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 நாம் வாசிக்கும் பொழுது அங்க அவர் எப்படி வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. லூக்கா 2:52, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தயவிலும். ஆமா, வெறும் வளர்த்தியில மட்டும் வளரல, அவரு உடம்பு மாத்திரம் வளரல, ஞானத்திலே வளர்ந்தார், அறிவிலே வளர்ந்தார், தேவ கிருபையிலே வளர்ந்தார், மனுஷருடைய தயவிலே வளர்ந்தார், தேவனை சார்ந்து கொள்வதிலே வளர்ந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே வளர்ந்தார். எது வரைக்கும் ஆண்டவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், மரணம் வரைக்கும் என்று பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இப்படி எல்லா விஷயங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவானவர் படிப்படியாக வளர்ந்தார், படிப்படியாக வளர்ந்தார். அதுபோல நாமும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். சங்கீதக்காரர் முதலாம் சங்கீதத்தில் சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன். ஆமா, எப்ப நம்ம பாக்கியவான்களாகிறது? காலையில ஒரு 5 மணி இருக்கும், ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 குரூப்புக்கு நான் வசனம் அனுப்புறேன், அது 1000 பேருக்கு போகுது. அதே போல கமெண்ட்ரி போகுது, கமெண்ட்ரியும் படிங்க, படித்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குங்க. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறது. கத்தரை பற்றி நாம் என்ன செய்யணுமா, அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். அதை கொலோசியில் நாம் படித்தோம், தெசலோனிக்கில் நாம் படித்தோம் இல்லைங்களா. 1 பேதுரு 2:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வளருவதற்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆகாரம் என்ன என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு குழந்தைகளை போல வாஞ்சியாயிருங்கள். எப்படி நமக்கு வளர்ச்சி வரும்? குழந்தை பிறந்த உடனே ஏனில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்து ஏனா தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. அம்மாவுடைய அந்த புடவையில கட்டுவாங்க இல்லையா, தொட்டில், சரி தொட்டில் வச்சுக்கலாமே. ஏன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, நல்லது. ஏன்னா தெரியாத பாஷையில பேசினுக்கிறேன் நினைச்சேன். தொட்டில போட்டு ஆட்டிகிட்டே இருந்தா குழந்தை வளர்ந்துருமா? அதுக்கு என்ன செய்யணும்? குழந்தைய குளிக்க வைக்கணும் இல்லைங்களா, இந்த ட்ரெஸ் மாற்றணும், தேவையான நேரத்துக்கு பால் கொடுக்கணும், தேவையான நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும், தேவையான கொஞ்சம் வளர்ந்தா ஆகாரம், சாப்பாடு போன்ற ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பலமான ஆகாரம் கொடுக்கணும். அப்படித்தான் கொஞ்சம் பெரியவனாகும். அப்போது ஆரம்பம் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னால், திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பால். ஒரு நாளைக்கெல்லாம் கால் புட்டி குடிச்சாக்கா வளருமா குழந்தை? ஒரு நாளைக்கு குழந்தைகள்லாம் 5 வேளை 6 வேளை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும், அப்போ தான் அது வளர்ச்சி அடையும். அதுபோல வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே வந்து வசனம் கேட்டுட்டு போயிட்டா மாத்திரம் போதாது, தினந்தோறும் வேதத்தை திறந்து நாம் படிக்க வேண்டும். நான் சபையில் சொல்லுவேன் ஒவ்வொரு தடவையும், ஒவ்வொரு வீட்டிலும், அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் வரப்போகுது, பர்சனல், அடுத்தது குடும்பம், அடுத்தது சபை. ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்யணும்னா, சாயங்காலமானா வீட்டை சுத்தம் பண்ணி பாய் போட்டு எல்லாம் வந்து உட்காருங்க, குடும்பத்தாரெலாம் வந்து உட்காருங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் வீடுங்களை அது செய்யணும். உட்கார்ந்து என்ன செய்யணும், பாட்டு பாடு, 2-3 பாட்டு பாடலாம், ஒரு அதிகாரம் வாசிக்கலாம், ஜபம் பண்ணலாம், இப்போ மனசில் பதியும், மனசில் பதியும். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், உபாகம புஸ்தகத்திலே அங்கே கர்த்தர் சொன்னார், உபாகமம் 6:5 போது போது எப்படி அன்பு கூறணுமா, முழு பலம், முழு இருதயம், முழுமையாக நம்மை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அறகுறையா நாம் செய்தோம்னா
அதில் முன்னேற்றம் இருக்காது எந்த வேலையிலுமே. சரி, படிப்பில் கூட சரி, படிப்பு அறகுறையாக படித்தோம்னா முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்காது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்கலாம் கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுக்குறாங்க. அப்போது முழுமையாக அதில் நம்ம ஈடுபடுத்த வேண்டும். அதே போல தான் கிறிஸ்தவமும் முழுமையாக நம்மை அதில் ஈடுபடுத்த வேண்டும். உபாகம் 4 அதிகாரத்தில் சொன்னார், பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, 6 அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 6 வசனத்திலிருந்து, எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருக்கணும்னா ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுட்டா இருதயத்தில் இருக்காது. உலக சம்பந்தமான படிப்பு மட்டும் என்ன செய்யறோம், விளக்கையில் லைட் போட்டுக்கிட்டு மக்கார் பண்ணி படிக்கிறோம். மக்கார் பண்ணி மக்க பண்ணினு அர்த்தம் மனப்பாடம். மனப்பாடம் செய்வதற்காக அவ்வளோ படிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோகம் போவதற்கு நாம் இதை எவ்வளவு படிக்கிறோம். அதனால பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொன்னாரு, நீ முழுமையாக உன்னை தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடுத்து. அது மாத்திரமல்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளுக்கு எங்க வச்சு சொல்றார், அதை இருதயத்திலே வைத்துக்கொள். புதிய ஏற்பாடு கூட இருதயத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எரேமியேல சொன்னார் 31 அதிகாரத்தில், அதை கொண்டு போய் எபிரேயில் 8 அதிகாரத்திலும் சொன்னார். தொடர்ந்து நாம் உபாகமத்தில் வாசிக்கலாங்க, அவை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கிற போதும் எத்தனை பேருங்க செய்யறோம் இத? நம்ம சாப்பாட்டுக்கு வரிசையா உட்காரன்னு வச்சுங்களா, அது போல உட்காரக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் பைபிளை பத்தி பேசுறோம், உடம்பை பத்தி பேசுறோம், சாப்பாடை பத்தி பேசுறோம், கூட்டை பத்தி பேசுறோம், பொழிலை பத்தி பேசுறோம், எத்தனை பேர் அந்த நேரத்தில் பைபிள் பேசுறோம்? அதான் நாங்கள் சேத்பட்டில் இருந்தோம், ஒரு பெரிய ஒரு பங்களாவில் ஊழியத்துக்காக இருந்தோம். அப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க கொரோனாக்கு முன்னாள் வரைக்கும். அப்போ சாப்பாடு அவங்களுக்கு டேபிளில் வச்சுட்டோம்னா அங்க கூட அந்த லெசன் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி டீச் பண்ண போகிற லெசன் தலைப்பு என்ன, என்னென்ன வசனங்கள், என்னென்ன கருத்துக்கள் சொல்லலாம், அதை பேசிக்குவாங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், சாப்பிட்ற நேரத்துலமா இதை பேசிக்கணும். ஆமாம், பேச சொல்கிறாரு, நீ உட்கார்ந்துருக்கும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நடக்கும் பொழுதும், எல்லா சூழ்நிலையிலையும் என்ன செய்ய, கட்டளைகளை பேசிக்கொள்ளுங்கள். அப்போ தான் வந்து அந்த பர்சனல் குரோத் வரும், பர்சனல் குரோத்து வரும். இது நிறைய காரியங்கள் இருக்குது. இதுக்கு நான் சில ஹோம்ஒர்க் மாதிரி சொல்கிறேன். சங்கீதம் 119:97-105 நீங்கள் வாசித்தீங்களான்னா, அங்கே தாவீது சொல்கிறார், சுருக்கமாக நான் கருத்து சொல்லிடுறேன். உம்முடைய வசனங்களை நான் கை கொண்டபடியினால் எனக்கு போதித்தவர்களை விட நான் ஞானியாக இருக்கிறேனுங்கிறார். வாத்தியரை விட நான் பெரிய ஆளாயிட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? வாத்தியரை விட நான் பெரிய ஆளாயிட்டேன். கணக்கு வாத்தியார் வந்து, இந்த கணக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால், அவர் கையில் இருந்து சாக் பீஸை வாங்கி கடகான போர்டில் போயிட்டு கணக்கு சாம் போட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறது எப்படி இது? எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிற காலத்தில் அதை செய்தது நான் தான். எல்லா ஸ்டூடெண்ட்டுகளும் என்ன போய் வாத்தியார் மாரியே கணக்கு போட்டு வந்து உட்காந்துக்கிறாருன்னு யோசிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செய்கிறோம். தாவீது சொல்றார், எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி இருக்கிறேன், ஞானியாக இருக்கிறேன். தீமையிலிருந்து என்னை நீங்க விலகிட்டீங்க, உம்முடைய சத்தியத்தை நான் கை கொண்டதினாலே, உம்முடைய வார்த்தைகளை நான் கை கொண்டதினாலே நியாய சங்கத்திலே நான் பேசுறதெல்லாம் எடுபடுது. 105 வசனத்துல சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களை நான் கவனிக்கிறேன், நான் சொல்கிற வசனமெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. தலை கரெக்டாக தலையை ஆட்டுறீங்க. ஆமாம், இந்த வசனம் வாயில் அது வந்து வாயில் வந்து உச்சரிக்கிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி அன்பான சகோதரர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் நீங்கள் வளருங்கன்னு நான் சொல்கிறேன். வளர்ந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட வளருங்க என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்போ குடும்பமாக எப்படி நேரங்கள் செலவு போயிட்டு இருந்தனால குடும்பமாக நாம் எப்படி வளர்வது என்பதை பற்றி 2 அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்திலே 41 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
லூக்கா சுவிசேஷம் 2 41 வசனத்திலே அவருடைய தாய் தகப்பன்மார் எல்லோரும் பஸ்கா பண்டிகையிலே இயேசுவுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதானபோது போதும் அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க. அது எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? இப்ப நமக்கு பக்கத்திலேயே வீட்டு பக்கத்திலேயே இருக்குது கூடுமிடம். டைம் ஆனே வந்து உட்காந்துக்கிறோம், டைம் ஆனே வீட்டுக்கு போயிடுறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு தேவன். இயேசு கிறிஸ்து தான் இதை சொன்னார், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், வந்துடுச்சு. இப்போ கன்னியாகுளத்துல கூட தொழுது கொள்றோம், நாகர்கோயில இன்னும் சில பிராந்திய சபைகள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து அந்த மரிப்பதற்கு முன்னான காலத்திலே, புதிய ஏற்பாடு அமலுக்கு வருவதற்கு முன்னான காலத்திலே, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கினு எருசலேமுக்கு போனோம். யாரையெல்லாம் கூட்டிக்கின்னு? மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க போனோம்? எருசலேமுக்கு போய் அங்கதான் தொழுதுட்டு வரணும். வருஷத்துக்கு எத்தனை தடவை? 3 வருஷத்துக்கு 3 கண்டிப்பாக போகணும், இல்லைன்னா பாவி. உபாகமம் 16:16 சொல்றாரு, 3 பண்டிகைகளிலே நீ கண்டிப்பாக போயிட்டு தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். வாசிக்கலாங்களா? உபாகமம் 16, ரோமர் 16:16 மாதிரி இது உபாகமம் 16:16. 3 இந்த பஸ்கா பண்டிகையிலும், அதுதான் வாரங்களின் பண்டிகைனா பெந்தவஸ்த பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும், டபர்நேக்கல், அப்படி செய்யலன்னா பாவம். ஒரு பண்டிகை விட்டுட்டனால நீ அவ்வளவுதான் போச்சு, நியாயப்பிரமாண பிரகாரம் நீ பாவி ஆயிடுவே. மறுபடியும் அதை சரிபடுத்திக்கவே வேற முடியாது. ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி ஆயிருப்பான். நியாயப்பிரமாணம் சொன்னது. அதனால்தான் ஒருத்தரை கூட நீதிமான் ஆக முடியல பாவம். நமக்கு இது மன்னிக்கிற காலம். தேவன் இதை மன்னிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அதை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து பாவம் பண்ண முடியாது, தள்ளிடுவார் தூரமாக, இல்லைங்களா? அப்போ இயேசுவும் இயேசுவோடு கூட அவருடைய தகப்பனும் தாயும் தொடர்ந்து வருஷத்திலே 3 என்ன செய்தாங்க? அவங்க கண்டிப்பாக தேவனை ஆராதிப்பதற்கு சென்றார்கள் குடும்பமாக. ஒருத்தருடைய பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வேதாம் பைபிள்ல தான், நியூஸ் பேப்பர்ல இல்லை. எல்கானா ஒரு பேர், 1 முதலாம் அதிகாரத்துல ஒருவார், நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. குடும்பத்தோடு, அவருக்கு 2 ஒரு அம்மா குழந்தை இல்லை, இன்னொரு அம்மாவை கட்டினார். அந்த 2வது அம்மாவுக்கு பசங்க, அன்னாள் அவங்களுடைய முதல் மனைவி பேரு அன்னாள். அந்த அம்மாவை பத்தி தெரியும், அன்னாள் சொன்னா தெரியும். அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, அங்கே ஏலி தான் ஆசாரியராக இருக்காரு அந்த காலத்தில். அவரு எல்கானா ஒரு அருமையான மனுஷங்க, தவறாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கக்கூடியவராய் இருந்தார். அப்ப பிள்ளைங்களுக்கும் அந்த ஒரு பழக்கம் வரும். அதனால்தான் அன்னாளுக்கு பிறந்த அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரராக வந்தார். பெரிய ஊழியக்காரராக வந்தார். அதே போல 2 புஸ்தகத்துல 4:5 வசனத்திலே நாம் வாசித்தோம்னா, தீமேத்தேயு என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் எப்படி வந்தார்? ஒரு குடும்பத்திலிருந்து வந்தார். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் சொன்னா, 2 4:5 வசனத்திலே முதற்கொண்டு அந்த விசுவாசமானது ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது. பவுல் சொல்றார், அவ்வளவு நிச்சயமா சொல்றார் பவுல், தீமோத்தேயு நீ சாதாரணமா ஊழியக்காரனாகல, உன் குடும்பம் தான் உன்னை ஊழியக்காரனாக்கினது, உன் குடும்பம் தான் உனக்குள்ளாக விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தது. அந்த குடும்பம் யாரு? பாட்டியும் அம்மாவும். அப்பா இல்லை போலுது பாவம்,
அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எத்தனை ஊழியக்காரரை உருவாக்குகிறார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டும் இல்லைங்களா. ஆபிரகாம் மேல தேவன் ஒரு அபாரமான நம்பிக்கை வைத்திருந்தார். ஆதியாகமம் 18:19 நாம் படித்தோம்னு சொன்னா அங்கே நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாம் இடத்திலே தேவன் சொல்றார் என்னன்னு சொல்றார் பாருங்க. 18:19 பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை பத்தி தேவன் நல்ல ஒரு கருத்து அறிந்திருந்தார். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவரோடு முடிஞ்சு போகாது. ஆபிரகாமுடைய விசுவாசம் அவரோடு முடிந்து போகாது. அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருக்கு பின்னால வரக்கூடிய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கட்டளைகளையும் நீதியையும் நியாயங்களையும் எல்லாம் சேர்த்து நடவுங்கள் என்று அவர் சொல்லிக் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை அப்பாக்கள் அப்படி நல்லா படிச்சியா மார்க் வாங்கினியா இதை தான் கேட்குறாங்க. பைபிள் படித்தான்னு கேட்குற அப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க நீ இல்லையா? கர்த்தருக்குள்ளாக தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வளர்த்தெடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய அப்பாக்கள் இன்றைக்கு தேவை. அதுதாங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி. நான் சொன்ன பிரகாரம் சாயந்தரமான எல்லாரும் உட்காந்து பைபிள் படித்து பாட்டு பாடி ஜபம் பண்ணி தேவைப்பட்டா ஒரு 4 வசனத்துக்கு விளக்கம் சொல்லி தினதோறும் செய்யலாமா? என்ன தடை இருக்குது? இந்த டிவி முன்னால் உட்காந்துக்கிறத விட இதை செய்யலாமே இல்லையா? பிரியமானவர்களே, ஒரு குடும்பமாக நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும். இது ஒரு நீளமான சப்ஜெக்டுங்க, எனக்கு கொடுத்த நேரம் பத்தாது போதாது, அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:11 வாசிக்கலாங்க. எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் ஏற்படுத்தினார். இது ஒரு அமைப்பை தேவன் ஏற்படுத்தினார். அந்த அமைப்பு என்ன? சபை. நீங்க சொல்றார் என்னன்னு சொல்றாரு, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கணும், ஒரே அறிவு இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் ஒரே ஆளா 3 பேர் அவங்க சொன்னா 3 நபர்கள் ஒரே தேவத்துவமா இருக்கிறார்கள். அதுதான் பைபிள் சொல்றது. அனுப்பினார், ஒருத்தர் அனுப்பினார், ஒருத்தர் வந்தார். அவரே வந்தாருன்னு எங்கேயும் சொல்லல. நானே பிதாவாய் இருந்து நானே குமாரனாய் வந்தேன்னு எங்கனையா சொல்லியிருக்காரா இல்லையே? அதுல ஒரு தவறான உபதேசம். அப்போ ஒரே நம்பிக்கை, ஒரே உபதேசம், ஒரே விசுவாசம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒருமைப்பட்டவர்களாகி நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் இல்லைங்களா? 1 கிலோன்னா 1000 கிராம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது நாம? இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு, அதுக்கு முன்னாலாம் ஒரு குண்டு இருக்கும் இல்லையா? அது 1000 கிராமுக்கு அதை சீல் வச்சிருப்பாங்க. அதை வச்சு இந்த பக்கம் பொருள் போட்டால் அது 1000 கிராம் 1 கிலோன்னு நம்ம வாங்கிப்போம். அரிசியோ பருப்போ எது இருந்தாலும். அப்போ நமக்கு ஒரு அளவு இருக்கிறது. இந்த அளவுக்கு நீ வளருப்பா அப்படின்னா எந்த அளவுக்கு வளருது? இப்போ நான் 6 அடினா 6 அடி வளர்ந்த போதுமா? இப்போ சில பேர் 5 அடிக்கிறாங்க, என்ன பண்றது? இந்த வளர்ச்சி அல்ல. கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் அறிவிலே வளர்ச்சி இல்லைங்களா? அந்த தகுதியிலே வளர்ச்சி. அது என்ன, எந்த அளவுனா கிறிஸ்து தான் அதுக்கு அளவு. அது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியை அடையும் பொருட்டாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவை போல முழுமையான வளர்ச்சி அடையணும். அறிவிலே, ஞானத்திலே, மனுஷருடைய தயவிலே, கர்த்தருடைய கிருபையிலே நாம் என்ன செய்யணும்? முழுமையான வளர்ச்சி அடைய வேண்டும். யார் அளவிற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவிற்கு வளர வேண்டும். ஒருத்தர்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா, நீங்கள் என்னங்க
இப்படி சொல்றீங்க. அவர் ஆண்டவருங்க, அவர் அளவுக்கெல்லாம் நம்ம வளர முடியாது, அவரை போலலாம் நம்ம மாற முடியாது. மாறலன்னா நீ கிறிஸ்துவனே கிடையாது இல்லைங்களா? சீஷன் எவனும் யாரை போல வரணுமா? குருவை போல மாறணும். அப்போ நம்ம குரு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய குரு. அவர் அளவுக்கு நாம் வளர வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அளவுகோலாக இருக்கிறது. அது எங்க வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எங்க நடைபெறுன்னா சபையில தான். அதுக்காக தான் தேவன் என்ன செய்தாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த பக்தி விருத்தி என்கிற வார்த்தையானது ஆங்கிலத்திலே எடுபிகேஷன் என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கிரேக்க மொழியிலிருந்து அந்த வார்த்தை வருது. இப்போ நீங்க கூட நிறைய அந்த பில்டிங் எல்லாம் கட்டுற இடத்துல போர்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, எடி பில்டர்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? தினந்தோறும் கட்டுவிக்கப்படுதல் என்பது அதனுடைய அர்த்தம். ஒரு பில்டிங் திடீர்னு வந்து அங்கே நிற்காது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பேஸ்மெண்ட் போடணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் படிப்படியாக கட்டணும், அதுக்கு பிறகு ஒரு ஒரு வேலையாக செய்யணும். செவர் மாத்திரம் கட்டிட்டா வீடு ஆகிடாது. பிளாஸ்டர் ஒர்க் பண்ணணும், அப்புறம் கரண்ட் வேலை பண்ணணும், அப்புறம் குழா வேலை பண்ணணும், அப்புறம் மரம் ஜன்னல் கதவு இதெல்லாம் வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது இல்லைங்களா? ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடணும். அப்போ தான் அது ஒரு முழுமை அடையும். அப்போது படிப்படியாக நாம் கட்டுவிக்கப்பட வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இது எங்கே நடக்கும்? சபையிலே. இது எங்கே நடக்கும்? சபையிலே. அதனால தான் சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மூப்பர்கள் இவங்களெல்லாம் இதேவன் ஏற்படுத்தினார். எதுக்காக ஊழியக்காரர்கள் இருக்காங்க சபையில? எல்லாரையும் கிறிஸ்துவனுடைய அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்வதற்கு. அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் இல்லைங்களா? பிரியமானவர்களே, அப்போ இவ்வளவும் செய்துட்டு நாம் சத்தியத்தை எப்படி கை கொள்ளலாமா? 14 வசனத்தில் சொல்றார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் வாசிக்கலாங்களா? 14 வசனம், அலைகிறவர்களாயிராமல் சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள வேண்டும். சத்தியத்தை நாம் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு அதன் வளர எங்க நீங்க படிங்க, அந்த நோக்கத்தை மனசுல வச்சுக்கணும். பைபிளை படிங்க, வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. நீ வளரு, சத்தியத்துல வளரு, ஆவியில வளரு, அன்புல வளரு, பணிவுல வளரு, கீழ்ப்படிதலில் வளரு, ஞானத்தில வளரு, வேதவசனத்தை படிப்பதிலே வளரு. இன்னைக்கு வாசிக்க வேண்டிய பைபிள வசனங்களை நேத்தே 10 தடவை வாசித்து ஃப்ளூயண்டா வச்சுக்கிட்டு மனசுல. அப்படிதான் நாங்களெல்லாம் ஆரம்பத்துல செய்தோம். எங்களுக்கு ஒரு வசனம் கொடுத்துருவாங்க, அடுத்த வாரம் இதை நீங்கள் வாசிக்கணும், 10 தடவை 15 தடவை அது வாசி. ஏன்னா அங்கே போய் நின்று தப்பு வாசிக்கூடாது. இங்கே போய் நின்று என்ன செய்யக்கூடாது? தப்பாக வாசிக்கூடாது. கமா அப்படின்னு என்ன தெரியுங்களா? அவ்வளோ நேரம் அங்கே நிப்பாட்டணும்னு அர்த்தம். அடுத்து செமிகோலன்னா அரைப்புள்ளி ஆங்கிலத்தில், தமிழில். அப்போ அரைப்புள்ளினா அவ்வளோ நேரம் அங்கே நிப்பாட்டணும். அப்போ தான் புரியுங்க அந்த கருத்து. ஏன் கமா, அந்த கால் புள்ளி, அரைப்புள்ளி, முழு புள்ளி இதெல்லாம் ஏன் போடுறாங்க? ஆச்சரியக்குறி இதெல்லாம் ஏன் போட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த ஆச்சரியக்குறியை படிக்கும்போது ஆச்சரியமா அந்த துணி இருக்கணும். அப்போதான் அந்த கருத்து புரியும். பைபிள் படிச்சுறதுன்றது சாதாரண வேலை கிடையாது. நான் பைபிள் காலேஜில் படிக்கும்பொழுது ஒருத்தர் பைபிள் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னார். யோவான் சுவிசேஷத்தில் அவர் வாசிக்கிறார். ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் வித்தியாசமாக வாசிக்கிறார். அவர் ஒரு எழுத்து என்ன செய்கிறாரு, மாற்றி வாசிக்கிறார். கருத்தே மாறி போகுது. அப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வாத்தியார் அது மறுபடியும் வாசிச்சுன்னா 4 தடவை வாசிக்க சொன்னாலும் தப்பாக தான் வாசிக்கிறார். நீ வீட்டில் போய் இன்னைக்கு பூரா அந்த வசனத்தை படித்து அதை எழுதி பார்த்து சரியாக வாசிக்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு கிளாஸுக்கு வேணாம் அனுப்பிச்சிட்டார். அவ்வளோ முக்கியம் அது. ஒரு எழுத்து மாறினாலும் கருத்து மாறிடும், உபதேசம் மாறிடும், நரகத்துக்கு போகும். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஏன் வளரணும்? நம்முடைய நோக்கம் என்ன? வளரவில்லை என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி வந்து உட்கார்ந்துருப்பார். இது மத்திய 25 அதிகாரத்தில் வருது. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 34 வசனத்திலிருந்து 31 வசனத்துலேருந்து சம்பவம் வருது. அப்போது திடீர்னு அவர் நம்மளை பார்த்து, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் வச்சுங்களா அப்படின்னு இப்போ கூட சொன்னாங்க இல்லையா, என்னை பற்றி பெரிய ஊழியக்காரர், இவ்வளோ கமெண்ட்ரி எழுதியிருக்காரு, இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேரை ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாங்க.
இயேசு கிறிஸ்தியான பார்த்து நீ லெஃப்ட் ஹேண்ட் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னக்குதாங்க? அங்க என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து வலது பக்கத்திலே போகணும். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற 34 வசனம், 25 அதிகாரத்துல 34 வசனம் சொல்றாரு. மத்திய சுவிசேஷத்துல 25 அதிகாரம் 35, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து இருக்குதா இல்லையா? நான் சொன்ன வசனம் கரெக்ட். ஆமாங்க. ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவர் அந்நேரத்தில் இவ்வளோ எனக்கு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தீங்க, நீங்களெல்லாம் கூட அங்கே இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஆபகுக் ஜேம்ஸ் ராஜ்குமார், நீ லெஃப்டில் போய் நில்லுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், மூஞ்சி எங்கே வச்சுக்கிறது? இவ்வளோ பெரிய ஊழியக்காரெலாம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அங்கே ரைட் ஹேண்டில் போய் நிற்கணும். அது விசுவாசியாக இருந்தாலும், ஊழியக்காராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வலது பக்கத்தில் நிற்கணும். அந்த தகுதியை நாம் இங்கே பெற்றுக்கணும். அதுக்கு தான் வளர சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது அவர் எங்கே கூட்டின்னு போவார்? நம்ம யோவான் 14 அதிகாரத்தில் 1-4 வாசிக்கு வேணாம், சொல்லிடுறேன். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை கூட்டின்னு போய் அங்கே சேர்க்க போகிறார். அப்போ நாம் அந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த உலகம் அழிஞ்சிடும். வானங்கள் பூமி வெந்து எல்லாமே ரெண்டு பேதரில் சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? 10 வசனத்தில், 3 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து படித்தோம்னா வானம் பூமி எல்லாமே வெந்து உருகி போயிடும். நமக்கு எல்லாருக்கும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை சொல்கிறார், ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு ரோபோட் உண்டாகிறது எவ்வளோ தலை பிச்சுக்கிறான் மனுஷன், கோடிக்கணக்கான பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு அப்படின்ற நேரத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் வந்துடும். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அதுதான் தேவன். அந்த ஆவிக்குரிய சரீரத்தோடு நாம் அவரை போய் பார்ப்போம். இந்த சரீரத்தோடு அவரை பார்க்க முடியாது. நமக்கு முன்னாலே மரித்து போனவர்கள் பாதாளத்திலிருந்து அந்த சரீரத்தோடு எழுந்து வருவாங்க, பரதேசிலிருந்து. அப்போ நாம் முகமுகமாக தரிசிப்போம். முந்த நாள் அந்த வசனம் தான் போட்டேன், இந்த வார்த்தைகளின் நாளை ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? நாம் ஒருத்தர் சந்திக்க போகிறோங்க, இதோட முஞ்சிடுறதில்ல. இப்போ நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், மறுபடியும் நாளைக்கு போய் சந்திக்க போகிறேன். இந்த நடுவில் அழ வேண்டிய எதனா இருக்குதா? எங்கள் வீட்டில் இருக்கிற அழுது நான் உட்காந்துருப்பாங்க, ஒன்றே அழுதுனால உட்காந்துருக்க மாட்டாங்க, வரப்போறாரு. இப்போ சந்திக்க போகிறோம். அதனால தான் சொல்கிறாரு, அந்த 1 தெசலோனிக்கே இல்லை, எதுக்கு நாளைக்கு உலகத்தார போல மறுபடியும் சந்திக்க போகிறோம். அதுக்கு நமக்கு இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறது எதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அவருடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு இன்றைக்கு மறுபடியும் நாம் சந்திக்க போகிறோம் என்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. அதனால் நீங்கள் அழாதீங்கன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு வளரணும். பூந்து பிறண்டு சேத்பட்டில் நான் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன், ஒரு பங்களாவில் இல்லைங்களா? அவங்களுடைய கணவர் இறந்துட்டார், அந்த அம்மா பேர் ராணியம்மா. இன்னைக்கு அவங்க சிஎஸ்ஐ தான், பேசாமல் உட்காந்துக்கிறாங்க, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. என்னன்னா ஐயா வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டாருங்க, அவ்வளோ நம்பிக்கை. இன்னைக்கு டெனாமினேஷன்கார் தான் இல்லைங்களா? அப்போது அதே உயிர் தேழுதல் நமக்கு இன்னொரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கிறது. அப்போஸ்து நடவடிக்கைகள் 17 அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்க, அவர் வந்து நியாயம் தீர்ப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறது. 2 கொரிந்தியர்ல சொல்றாரு, 5:10, நாம் எல்லாரும் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், தப்பிக்கவே முடியாது. நான் நிறைய பிரசங்கத்தில் சொல்லுவேன், அதிகமான பிரசங்கங்கள்ல, அங்க வந்து வக்கீல வச்சாலும் வாதாட முடியாது. ஏன்னா வக்கீலே லெஃப்ட் சைடில் நின்று இருப்பாருங்க, அவரு போய் ஜாமீனுக்கெல்லாம் கூப்பிட்டு வரலாம் முடியாது, வாதாடலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகினால் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் வளருவோம், வாரம் வாரம் வளருவோம், மாசம் மாசம் வளருவோம். எந்த அளவுக்கு வளரணுமா? கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சி அளவுக்கு நாம் வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி நாம் வளராமல் குழந்தையாவே இருந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கும். இந்த வசனங்களையும் கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்து அருமையான உங்களுடைய ஊழியக்காரர் எடி ஜோயல் சகோதரர் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற சபையார் யாவர்களுக்கும், கவனமாய் கேட்டவங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்தோத்திரம்.
விசேஷமாக நம் ஒவ்வொருவரும் வளர வேண்டியது நிச்சயமாகவே இருக்கிறது. நம் வளரவில்லை என்றால் இறுதியான வார்த்தைகள் வாசித்த வண்ணமாக வலதுபுறமா இடதுபுறமா என்பதை நாம் இந்த வேளையிலே தீர்மானித்துக் கொள்வோம். நம்முடைய குடும்பங்களிலும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியினை உண்டு பண்ண சபைகளிலும் தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும்